பரிசுத்த ஆவியானவரே விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி மண்டின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போய்த்தள்ளும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் இறைமகனாம் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல வாய்ப்பை மீண்டுமாய் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் ஆலயத்தில் கிடைத்தமைக்க ஆண்டவருக்கும், சல போதகர் அன்பு சகோதரர் ஆயரையா அவர்களுக்கும் அவர் குடும்பங்களுக்கும், மற்றவரோடு இணைந்து பணி செய்யும் உடன் ஊழியர்கள் பெஞ்சமின் அப்பாத்திரேயா அவர்களுக்கும், ஆட்சி மன்ற குழு மற்றும் திருச்சபை மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மீண்டுமாய் நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்தமைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் ஒரு சிறப்பான தலைப்பை தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கு. மாணாக்கராக டிசபிள்ஸ், சீஷரை உருவாக்குதல். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஒன்று ராஜாக்கள் 19 சங்கீதம் 34 ரோமர் 16 யுவான் 1 35 வசனத்திலிருந்து கோடிட்டு காட்டியிருக்கு. மற்ற சில பேராயங்கள் தானியல் தீர்க்கன் 1 சங்கீதம் 98 அப்போஸ்லர் 6 அதை மூன்ற சற்று மாற்றி நான் இதே தலைப்பில் கூட்டிட்டு காட்டியிருக்காங்க. ஆனால் ஒரு சிறப்பான ஒரு நல்ல தலைப்பு. தலைப்பை பற்றி எழுதின ஆயரும் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார். ரொம்ப நாம் எப்படி ஒரு மாணவராக ஆண்டவருடைய சீஷராய் நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த வாசிக்க கேட்ட பகுதி மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பகுதி. ஒரு ஸ்கூலில் அநேக டீச்சர்ஸ் உண்டு. நம்முடைய அப்பாத்துறை ஐயா இருக்காங்க, ஒரு நல்ல ஆசிரியர் அவர். அதேமாதிரி இந்த திருச்சபையில் அநேக ஆசிரியர்கள், எனக்கு கேசிஎஸ் பள்ளியில் படிக்கிறப்போ இந்த திருச்சபையில் உள்ள செக்ரட்டரி ட்ரெஷரர் அநேகர் எனக்கு ஆசிரியராக என் திருச்சபை சேர்ந்த மக்கள் இருந்திருக்காங்க. நான் கேசிஎஸ் ஸ்கூலில் 11th எஸ்எஸ்எல்சி முடித்தாள். அதில் ஒரு சில டீச்சர் ரொம்ப நல்லா நடத்துவாங்க, ஒரு சில டீச்சர் ஏனோதானோ நடத்துவாங்க. இல்லை ரொம்ப வீக்காக இருக்கிறது தமிழ். பொதுவாக தமிழ் டீச்சர் ஒரு சிலர் நல்லா நடத்துவாங்க, ஒரு சிலர் ரொம்ப வீக்காக நடத்துவாங்க. ஒரு தமிழ் டீச்சர் நடத்துறது இன்னும் என்னால் மறக்க முடியாது. 6 லீவ் பிளேஸில் வந்தார். வந்த ஒரு நாள் கம்பராமாயணத்தை நடத்தினார். கம்பராமாயணத்தில் கண்டேன் சீதையைங்கிற ஒரு வார்த்தையை ஒரு டீச்சர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் அவருக்கு அதுவரை வேலை கிடைக்கல, லீவ் பிளேஸில் ரொம்ப அற்புதமாக கிடைச்சோன்னே அவர் ரொம்ப சிறப்பாக நடத்தினார். அந்த ராமபெருமானுக்கு தன்னுடைய மனைவியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. பல மாதங்களாக தேடிக்கொண்டிருக்கிறார், மனைவி கிடைக்கல. பலரும் தேடுறாங்க, கிடைக்கல. எப்படி ஒரு தலைமையானவருக்கு சில கஷ்டம்னா எல்லாரும் ஐயா ஐயா அப்படியா அப்படியான்னு கேட்குறாங்க, அதே மாதிரி கேட்குறாங்க. ஏன் நம்முடைய அனுமான் பெருமான் தன்னை அவருடைய மனைவியை தேடிட்டு போகிறார். தேடி ரொம்ப தூரம், ரொம்ப நாள் கழித்து அவரை போனவரை காணலை. மங்களா விரிவிட பே ஆஃப் பெங்கால் மேலே பறந்து வந்து கொண்டிருக்கிறார். தூரமாக ராமர் பார்க்குறார். அவருடைய ஏக்கம் எப்படி இருக்குன்னா, என் மனைவியை தேடி போனார், தேடி போன என் மனைவி அவருக்கு கிடைச்சதா கிடைக்கலையா தெரியல. ஏக்கம் ஹார்ட்டு ஃபீட் அப்படி டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது. முந்தின நாள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒரு பொண்ணு ஒரு பையன் தள்ளி கொண்டுட்டான். அந்த பொண்ணு செத்த உடனே அவங்க அப்பா கேட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். அதான் ஹார்ட் பீட்டு. அதே மாதிரி அவர் ஹார்ட் பீட் அடிக்குது. இதை தூரமாக இருக்கிற அனுமான் பெருமாருக்கு தெரியுது. எழுதின கம்பன் அவ்வளோ சிறப்பாக எழுதியிருக்கிறார். அப்போ சீதையை கண்டேன், சீதையை பார்த்தேன்னு அடுத்த ஒரு செகண்டில் இவர் ஹார்ட் நின்று பொட்டுன்னு போயிடுவாராம். அதனால அவர் எழுதினவர் கண்டேன் சீதையை. இதுதான் ஆசிரியர். அந்த சொன்னப்பட்ட வார்த்தை நான் பொதுவாக 77 நான் எஸ்எல்எல்சி முடித்தேன், 77-78. அப்போ இது 9th நடத்தின பாடம். அதுக்கு 2-3 முன்னால் கிட்டத்தட்ட இன்னைக்கு 40 எனக்கு அந்த பாடம் மறக்கலை. இதுதான் ஆசிரியருடைய உன்னத பணி. ஒரு ஆசிரியர் என்பவர் அந்த மக்களை எப்படி உருவாக்குகிறார், அதுதான் நம்முடைய ஆசிரியராகிய இயேசு. ஒரு நல்ல போதகராய், நல்ல டீச்சர்,
ஏன்னா அது உன்னத பணி போதக பணி. மத்தேயு 5 அதிகாரம் போதிப்பது மட்டுமல்ல அந்த போதனின்படி அவர் வாழ்ந்தார். மத்தேயு 5 அதுதான் காந்தியடிகள் இந்த வேதாமத்தை எடுத்ததன் நோக்கம் என்னன்னா மத்தேயு 5 ஆவியில் எளிமை எல்லாமே சொல்வார். இவர் சால்ட் இன் தி வேர்ல்ட் லைட் ஆன் தி வேர்ல்ட் உலகிற்கு ஒளி உப்பு எல்லாம் ரொம்ப வித்தியாசமான தாட் அதன்படி வாழ்ந்தார் இயேசு. நல்ல சொன்னது மட்டும் இல்லை வாழ்ந்தார். அதுதான் ஆசிரியர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தமிழ் ஆசிரியர் ஒரு ஸ்கூலில் இருந்தார். அந்த ஸ்கூலில் அவர் கிளாஸ் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் அவர் அந்த கிளாஸ் போர் அடிக்கிறதால சில தம்பிமார் துடுக்கான தம்பிமார் நல்லா படிக்கிறவங்க ரொம்ப துடுக்கானவங்க நல்ல ஞானம் நல்ல நிர்வாகத்தை ரொம்ப டேலண்டட் பர்சன்ஸ் 4 பேரும் கிளாஸை கொஞ்சம் நேரம் கட் பண்ணிவிட்டு லேட்டாக வருவாண்டான்னு போயிட்டாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் வசதியானவர் லக்ஸரி கார் வாங்கி கொடுத்துருந்தாரு. லக்ஸரி காரில் 4 பேரும் ரவுண்டு போயிட்டு கிளாஸ் முடிகிற நேரத்துக்கு அட்டண்டன்ஸ் பேருமேனு வந்துட்டாங்க. உள்ள வந்தோன்னா ஐயா உங்கள் கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா கிளாஸ் நடத்துவீங்க இந்த கிளாஸை நான் மிஸ் பண்ணது ரொம்ப பாக்கியவான் ரொம்ப நாங்கள் ஓடி வந்தோம் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிடலான்னு. எங்களுடைய காரில் டயர் பஞ்சர் ஆகி போச்சு அதை அவுத்து இன்றைக்கி இருக்க டயரில் உள்ள டீப்பு வேறு கிடையாது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இல்லை லக்ஸரி கார். ஒரு சில காரில் பார்த்தீங்கன்னா 4 டயரும் ஒரு சைஸாக இருக்கும் ஸ்டெப்னி வேறு சைஸாக இருக்கும் காரே ஓடாது 5 கிலோமீட்டர் கூட. இன்றைக்கி லக்ஸரி கார்லாம் அப்படிதான் ஸ்டெப்னி வேறு டைப்பில் இருக்குது அந்த டயரோட சின்ன சைஸாக போட்டிருக்கான். அதனால் லேட் ஆகிடுச்சி சாரி தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த அட்டண்டன்ஸை மட்டும் போட்டிருக்க. ஆசிரியர் சொன்னார் சரி தம்பி நீங்கள் நல்லா படிக்கிறவங்க நல்ல ஸ்டூடெண்ட்டு நான் இப்போ ஒரு எக்ஸாம் உங்களுக்கு முடிச்சிட்டேனே அவங்க எக்ஸாமில் மார்க் வாங்கிட்டாங்க இப்போ உங்களுக்கு நான் எப்படி மார்க் போடுறது அந்த மார்க் போடனா நீங்களும் அந்த எக்ஸாமை அவங்களுக்கு கொடுத்த அந்த பேப்பரை எழுதி முடிச்சிருக்கேன் நீங்கள் நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாம் எழுதிருங்க ஒரு 10 நிமிஷத்தில் எழுதி கொடுத்துருங்க அதை நான் திருத்தி உங்களுக்கு மார்க் கொடுத்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடுறேன். ஓகேயா ரொம்ப நன்றி நீங்கள் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப சிறப்பானவர் உங்களை மாதிரி வாத்தியார் நாட்டிலே கிடையாது எங்களுக்கு எக்ஸாம் வச்சுருங்கன்ட்டாங்க. 4 பேரையும் 4 மூலையில் வச்சுட்டார். 4 டைரக்ஷன் ஒருத்தர் ஈஸ்ட்டு ஒருத்தர் வெஸ்ட்டு ஒருத்தர் சவுத்து ஒருத்தர் நார்த்து 4 பேருக்கும் பேப்பர் பேடு கொடுத்துட்டார். ஆன்சர் பேப்பர் ஆன்சர் பேப்பர்லாம் கொடுத்தாச்சு பேனாக கொடுத்தாரு. இப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாரு 4 பேருக்கும் கொஸ்டின் கொடுத்தாங்க. கொஸ்டின் கொடுத்தோன்னா கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் காரில் எந்த டயர் பஞ்சர் ஆனது இப்போ லெஃப்டா ரைட்டா ஃப்ரண்டில் லெஃப்டா பேக்கில் ரைட்டா 4 பேர் என்ன பண்ணணும் டயரான பஞ்சரான டயரை கரெக்டாக எழுதணும். பஞ்சரான டயரை கரெக்டாக எழுதலைன்னா தப்பாயிரும். உண்மையிலே காரில் டயர்னால பஞ்சர் ஆகல. நம்ம சொன்னது ஒரு டயர் தான் பஞ்சர் ஆகணும் 4 டயரும் எழுத முடியாது. இப்போ ஒருத்தர் நம்ம என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது. 4 பேரும் 4 பக்கமாக டைரக்ஷனில் இருக்கிறோம் எப்படி பார்க்குறது எப்படி சொல்கிறது இதுதான் நம்முடைய டீச்சர் ஜீசஸ் நம்மை பார்த்து நமக்கு கொடுக்கும் கேள்வி கணைகள். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு வழியிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வார்த்தை. மாசிக்கு கேட்ட சங்கீதம் 34 நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் எனி டைம் பிரைஸ் டு தி லார்ட் எப்பொழுதும் நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த எலியை கூப்பிட்டான் 6வது வசனத்தில் அவன் கூப்பிடுவதற்கு கர்த்தர் நல்லவர் லார்ட் இஸ் குட் என்பதை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப நிறைய ஹோட்டல் இருக்கு கூரை கடன் இருக்கு பானை கடன் இருக்கு சட்டி கடன் இருக்கு கறி கடன் இருக்கு அப்படி பல பேரே வித்தியாசமா. ஒரு ஹோட்டல் பார்த்தேன் ஏதோ ஒரு 11 to 11 ஒரு ஊர்ல பார்த்தேன் 11 ஹோட்டல் பேரே 11 to 11 அப்படி என்ன அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னா அங்கே போய் பார்த்தா தான் இப்போ தெரிஞ்சாசி போனால் கூரை கடன் ஒரு கடை இருக்குது. காரைக்குடி போனீங்கன்னா காரைக்குடி ஆட்டோ ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் சாம்பார் உட்காந்தீங்கன்னா மட்டன் வகை சிக்கன் வகை எல்லாம் குழம்பும் தருவார். கொஞ்சம் தான் தருவார். தண்ணி கொடுக்க மாட்டார். குடிக்க தண்ணி குடித்தா சாப்பிட முடியாது மாதிரி அவர் தண்ணி குடிக்காதீங்க சார் சாப்பிட முடியாது. அவர் நிறைய வெரைட்டி எல்லாமே பயங்கர டேஸ்ட்டு ரொம்ப ஐஃபையாக இருக்குது. என்ன வேணே கேட்க மாட்டார் கொடுத்துக்கிட்டே இருப்பார். காரைக்குடியில் லைனில் இருந்து தான் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்ச கூட எவ்வளோ பில்லுன்னா ஒரு 700 மாறும் ஒருத்தருக்கு அவ்வளோதான் சொல்லுவார்.
அப்படியே நம்ம டேஸ் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன பண்ணணும், ருசிச்சு பார்க்கணும். அடுத்து சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் கர்த்தரை தேடியவனுக்கும் அதை சொல்லிட்டு இதெல்லாம் ஆண்டவருடைய தன்மையை குவாலிட்டியை சொல்றார் தாவீது ராஜா. பிராக்டிக்கல்ல ஆண்டவர் நான் எப்படி அனுபவிச்சேன், நான் பிந்தகன நிலைமையில ஒரு ட்ரௌசர் இல்லாம இருந்தேன், ஆடு மேய்ச்சிக்கிருந்தேன், உணவு இல்லாம இருந்தேன், இன்னைக்கு இது ஐயர் சொல்ற அளவுக்கு நான் இந்த அளவுக்கு ஆண்டவரை உயர்த்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு நல்லவர் எல்லாம் சொல்லிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் 34 அந்த 12 இருந்து எனக்கு நீங்க போதிச்சு தாங்கப்பா அவர் சொல்றார். நான் எப்படி வாழணும்னு நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, நான் இன்னும் ஒரு சீஷனாய் ஒரு மாணவராய் ஏற்றுக்கொண்டு நீங்க இந்த வார்த்தையில எனக்கு சொல்லித்தாங்க என்ன சொல்லி கேட்கிற. ஒருவேளை நாம் ஆண்டவற்றை அப்படி கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நாம் ஆண்டவற்றை அந்த 12:34 நான் நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, இந்த அதிகாலையில் நீர் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கீங்க, ஜீவனை பெற்றுக்கொண்டு நான் இந்த நாளில் என்ன செய்யணும், இந்த நாளில் யார்கிட்ட என்ன பேசணும், என்னுடைய தேவைகள் என்ன எனக்கு சொல்லித்தாங்கன்னு ரொம்ப தெளிவா பேசுற. சொல்லி தந்துட்டு சொல்லி தந்துன்னு சொன்ன உடனே அந்த 34:14 தீமையை விட்டு விலகி எவ்வளவு சூப்பரா மாறிட்டார் பாருங்க. நம்மகிட்ட மெயினா இருக்கிறது என்ன இருக்கு, நான் வாழ்றதுக்கு வழி என்ன, மற்றவனை பத்தி நான் யோசனை பண்றதில்லை. நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு பிசினஸ்க்கு போறேன், இவரை பார்க்க போறேன், இவருடைய கருணை எனக்கு கிடைக்குமா, இவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்குமா, என்னுடைய வாழ்வை பற்றி தான் நான் சிந்தனை பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள், மற்றவர்களை பற்றி நான் சிந்தனை பண்றதில்லை பொதுவாக ரொம்ப நாள். அதுதான் பிசினஸ் மேன். ஆனா அந்த 14 சொல்ல நன்மை தீமை விட்டு விலகி நன்மை, நாம அதே நேரத்தில் நாம் ஒருத்தரை தாக்கி நம்ம முன்னேறப்போ அவருடைய வேதனை என்ன என்பதை நாம் சிந்திக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா, மற்றவருடைய துயரங்களை நாம் சிந்திக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா. இதுதான் வேதம். வேதத்துடைய தனித்தன்மையை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். சங்கீதம் 32:8, ஏசாயா 48:17, உனக்கு பிரோஜனமானவர்களை நான் போதிப்பேன். சங்கீதம் 143:8, கர்த்தாவே அதிகாலையின் கிருபையை கேட்கப்படும், என் ஆத்மாவை முடித்து உயர்த்துகிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு சொல்லித்தாங்க தாவீது ராஜா கேட்கிறாங்க. ஒருவேளை நாம் அப்படி கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படி கேட்டாலே அடுத்த வசனத்தில் போறாரு, நீதிமன்ற எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் விட்டுட்டா நம்ம நீதிமான் ஆயிரம், நம்முடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. ஜீசஸுடைய எலும்பு சிலுவையில் முறிக்கப்படலை, ஏன்னா அவர் நீதிமான். எப்போ முறிப்பாங்கன்னா சிலுவையில் 3 ஆணி அடித்து கால் எலும்புகள் முறிப்பாங்களாம். யாத்ராமத்தில் சொல்கிறாரு, ஆட்டுக்குடியுடைய எலும்பு முறிக்கப்படக்கூடாது, ஒரு எலும்பு முறியக்கூடாது, ஆண்டவருடைய சட்டம், திருச்சட்டம் அது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நம்ம மாறுறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுப்பார். நாம் எப்பவுமே நம்ம சிந்தனை பண்ணி தகப்பனே எனக்கு இப்படிப்பட்ட நிலவு எப்படியாவது இருக்கு, ஏன் இப்படிப்பட்ட நிலவு கஷ்டங்கள் ஏன் இருக்கு, இப்படிப்பட்ட வேதனைகள் எனக்கு இருக்கு ஏன் இருக்குன்னு கேட்குறப்போ ஆண்டவர் விடுதலை தரும் ஆண்டவர், மனது தரும் ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எப்போ நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும், கஷ்டம் இருக்கலாம், வீட்டில் அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், தொழில்களில் தோல்வி இருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு போயிருப்போம், அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல, நம்முடைய பதவி உயர்வு கிடைக்கல, இல்லை நான் வாகனத்தில் கடந்து போனேன், எனக்கு ஏன் இந்த விபத்து, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் சமத்தேன், எனக்கு அந்த ஹெட்ஏக்கு, எனக்கு அந்த கடன் பிரச்சனை, நான் வாங்கினதும் 1 லட்சரூபா கடன், இன்னைக்கு இப்போ அதை 5 லட்சரூபா வட்டி கட்டி இன்னைக்கு இன்னும் 10 லட்சரூபா கட்டுங்கிறான், 1 லட்சரூபாய்க்கு வாங்கி 15 லட்சரூபா இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஒரு நண்பர் சொன்னாரு, ஒருத்தட்ட இவர் ஊழியக்காரர் ஒரு ஏடிஎம் கார்டு ஒருத்தட்ட வாங்கினார், எதுக்குன்னா உன்ட ஏடிஎம் கார்டில் தானே வச்சுருக்க, அடுத்த வருஷம் தானே வீடு கட்ட போகிறேன், அதை ஏன் அந்த கார்டை ஏண்ட கூடு, அதில் இருக்க 2 லட்சரூபா எடுத்துகிட்டு நீ கெட்டனைக்கு கார்டை தந்துடுறேன்,
காண தந்துட்டு அந்த 2 லட்சம் ரூபாய்க்குரிய வட்டியை நான் கட்டிறேன்ப்பா, நான் உனக்கு வேணுங்கறேன் கெடுத்து தரேன்னு கேட்டாரு. கேட்ட ஒரு ஊழியக்காரரு வச்சமூரும் முனிசி ஊழியக்காரரு அவர் அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்தாரு. அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கி செலவு பண்ணிட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 3 வருஷத்துல ஒரு 4 லட்சம் ரூபாய் தான் வட்டி கட்டியிருக்காரு. இப்போ அவருக்கு இன்னும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியல. கொடுத்த 2 லட்சம் ரூபாய் கொடுறான வீடு கட்டுறேன்னு கேட்டா, நீ கொடுத்த 4 லட்சத்துக்கு நான் வட்டி கட்டிட்டேன்ப்பா, அதனால உனக்கு 2 லட்சம் தர முடியாதுங்கிற. இது எப்படி நியாயம்? இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை நம்ம ஆண்டுடைய சீசரா வந்திருக்கிறோம், நம்மை நாமே நாம் சிந்திக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? 2016 ஜூலை 3 தான் எனக்கு டீக்கன் ஆர்டினேஷன் ஃப்ரம் திருநெல்வேலி டைசிஸ். ஜூன் 9 ஒரு விபத்து, போகிற டூ வீலரில் தூங்கி டேங்க் கீழே விழுந்துட்டேன். எங்களுடைய ஃபேக்ட்ரி பக்கத்தில் முன்னால் போய் கீழே விழுறேன். எங்களுடைய பெட்ரோல் பங்கில் முன்னால் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிற தம்பி மாதிரிலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தர் பைக்கில் வரா விழுறாருறாங்க. அன்னைக்கு காலையில் எனக்கு கிடைக்கப்பட்ட வாக்கு தத்தம் உன்னத பாட்டு 4:7, என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுவொன்றும் இல்லை. ஆ பியூட்டிஃபுல் யூ ஆர் மை டார்லிங், தேர் நோ ஃப்ளோ இன் யூ, என் பிரியம் ரூபவதி உன்னில் பழுவொன்றும் இல்லை. நான் முன்னால் நின்றுட்டு இருந்த ஒரு வண்டியில் போய் இடித்தேன், கீழே விழுந்தேன், எழுந்தேன், வண்டியை கூட தூக்கலை, என்னுடைய பெட்ரோல் பங்க்கு நடந்து போயிட்டேன். போய்கிட்டு இருக்கப்போ என்னுடைய கையை ஆட்ட முடியல, அசைக்க முடியல. அங்கே இருக்க ஒரு காரை ஒரு டிரைவரை கூப்பிட்டேன், கார் எடுப்பானேன், ஹாஸ்பிட்டல் போவேன். போகிற வழியிலே 4 டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு போனேன். கீழே விழுந்துட்டு கையில் அடிபட்டுருக்கு, இப்படி டேமேஜ் இருக்கு, உங்கள்கிட்ட வர்றேன். உடனே எல்லா டாக்டரும் அலர்ட் ஆகி ரெடியாக இருந்தாங்க. போனோடனே அவங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உங்களுடைய கால போன் உடஞ்சிருக்குன்னு. அப்போ ஆண்டவர்ட்ட எதுக்குப்பா, நீதிமன்ற எலும்பு முறிக்கப்படும் வேதம் சொல்லுது, எதுக்குன்னு கேட்டேன். ஆண்டவர் என்னோடு என்னுடைய குறைகளை சுட்டி காட்டினார், என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டினார். ஆனால் உனக்கு காலையில் ஒரு வாக்கு தத்துவத்தை நான் கொடுத்துட்டேன், நீ வைப் வாசிக்கிறப்பவே ஒரு வாக்கு தத்துவத்தை உனக்கு கொடுத்துட்டேன். யூ ஆர் ஏ மை டார்லிங், நீ என் பிரியம், ஆனால் உன்னே பழுதொன்றும் இல்லை. இருந்தாலும் உன்னுடைய தவறுகள் நிமித்தம் நான் உனக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்தேன் சொன்னார். உண்மையிலே ஆண்டவருடைய உண்மையான சீசத்துவம் என்பது நம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்களை நாம் ஒப்புக் கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? மாணாக்கராக வாத்தியார்த்த நாம் எப்படி இருக்கணும்னு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறார். கல்விக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், பிள்ளைங்கிட்ட அம்மா சொல்கிறாங்க ஓரமாக கடந்துப்போ, ரோட்டை கிராஸ் பண்ணுறப்போ பார்த்துப்போ, டீச்சர் சொல்கிறத கேளு, ஸ்கூலில் விளையாடாத, படிக்கிற பாடத்தை நல்லா படி, டீச்சர் என்ன பாடம் நடத்தினாலும் அந்த கேள்வியை திரும்ப கேளு, அப்போ உனக்கு ஞானம் வரும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதான் டீச்சர். காலேஜுக்கு போன பிறகு என்னடா நீ சொல்லாத, அது எனக்கு தெரியும், நீ என்னுடைய லைஃப்பை இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வேறம்மா, நீ இருக்கிறப்ப ஜென்ரேஷன் தனிமாங்கிறான். ஒரு தம்பி, ஒரு ஐயருடைய மகன், ரொம்ப பிரில்லியன்ட், பயங்கரமான பிரில்லியன்ட்டு, காலேஜ் போகிறவரையும் நல்லா படித்தான். காலேஜுக்கு போனோடனே எவ்வளோ என்னடா பண்ண, மம்மி ஜஸ்ட் பாஸ் பண்ணுவேன், அதுக்கு எழுதிட்டேன் அவ்வளோதான். பாஸ் பண்ணால் போகும்ல, அவனுக்கு பாஸ் பண்ணணும் அவ்வளோதானே. ஏன்டா ஓடுற பஸ்ஸில் இறங்குற, நிற்கிற பஸ்ஸில் இறங்கினா அப்போ என்னுடைய கிரீப் என்னென்ன, என் மரியாதை என்ன? இது எப்போ? அப்போ அவன் சொன்னதை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. நம்ம எப்போவுமே நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற மக்களாய், ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த மக்களாய், ஆண்டுடைய செயல்பாடுக்கு கீழ்ப்படிந்த மக்களாய், ஒரு நல்ல அட்வைஸராய், ஆண்டவரோடு நல்ல அவருடைய போதகத்தை எப்போவுமே மனதில் தாங்கி, இந்த வேதம் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கு, இந்த வேதத்தின்படி நான் என்ன செய்கிறேன், இந்த வேதத்தின்படி நடக்கிற மனிதனாய் காணப்படுகிறோமா? ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே நம்மளை தெரிந்தெடுத்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15, பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா ஆங்கிகளுக்கும் பாத்திரமானது. மத்தேயு 11:28 சொல்லுது, பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு
நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்ததால, நம்முடைய பாவங்கள் அவர் மேல கொட்டப்பட்டதால, பிதாவுக்கும் அவருக்குள்ள மகிமை துண்டிக்கப்பட்டுச்சு, பார்வை துண்டிக்கப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய காரியில் வந்து இறங்கிச்சு. அவருக்கும் பிதாவுக்குள்ள மகிமை, அதுதான் அவர் சொன்னாரு, இந்த பாத்திரம் என்னை நீங்க விட்டு நீங்க கொடுமானோ நீங்கட்டுன்னு ஏன் சொன்னாருன்னா, நம்முடைய பாவங்கள் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதால பிதாவுக்கு அவர் கூட பார்வை துண்டிக்கப்பட்டுருச்சு. துண்டிக்கப்பட்டதால தான் உலகம் ஒரு காரியில் ஆண்டவரை பார்க்க முடியல. ஒருவேளை பாவமான வாழ்க்கை நம்ம மேல இருக்கிறப்போ நம் ஆண்டவரோடு நம்முடைய ஜபம் ஏற்கப்படாது. நீதிமொழிகள் 15:8 சொல்லுது, துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது. துன்மார்க்கிற்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். துன்மார்க்கிற்கும் எனக்கு எதுப்பா சம்பந்தம் இல்லப்பா. இளையகுமாரன் தப்பான வழிக்கு போறப்போ ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கவே இல்லை. ஐயோ என் பிள்ளை சாகிறானே குடிக்கிறானேன்னு அவர் பார்க்கவே இல்லை. ஆனா எந்த அந்த மனிதன் எப்ப ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அப்பதான் அவர் அவரை திரும்பி பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மோதிரம் போடுறாரு. முதல்ல குளிப்பாட்டுறாங்க, புது டிரெஸ் போடுறாங்க, கையில கோல் கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் தான் மோதிரம் கொடுக்கறாங்க. பெரிய கண்ணுக்குட்டி அடிச்சு இருந்து பண்றாங்க. அதுதான் பேராயர் ஆர்டினேஷன்ல முதலாவது புது அங்கி போடுறாங்க, அப்புறம் மோதிரம் போடுறாங்க, செங்கோல் கொடுக்கப்படுது, தலையில தொப்பி வைக்கப்படுது. இளைய குமாரனை போல அவர் என்ன பண்ணிட்டாரு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றார். அது அப்படியே அங்க செய்யப்படும். ஒருவேளை நாம் எப்ப பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோமோ அப்ப விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஆனா இந்த ஆண்டவர் நமக்கு எப்ப பாவ மன்னிப்பு நிச்சயத்தெல்லாம் கொடுக்கிறாருன்னா, எப்பெல்லாம் நாம் தவறு செய்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். 1 Kings 19 ரொம்ப திறமையானவர், ரொம்ப வல்லமையானவர். ஏ தூங்கிருக்கும் வராது போ வேஸ்ட். 115 ஏசாயா 44 எரேமியா 10 இன்னும் ஒரு சில சங்கீதம் சொல்லுது. தைரியமா சொல்றோம் அந்த கூட்டத்தில், இப்ப நம்ம சொல்ல முடியாது. நாங்க 2 மணி நேரத்தில் எங்க வீட்டுக்கு ஆள் வந்துடும். அவ்வளவு தைரியமா சொன்னவன் எலியாவின் கடவுள் இருந்தான், அருவா எடுக்கிறான், 450 பேரை வெட்டுறான். ஆனா ஒரு பெண்ணுடைய வார்த்தை கேட்டு பயந்து துணியை காண்டல துண்ட காண்டு போய்கிட்டு இருக்கான். ரொம்ப டயர்டாயி சூற செடி கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அங்க ஒரு சிக்கன் 65, ஒரு இன்னைக்கு இதை ஏதோ ஒரு ரோல் விற்கிது பாருங்க, சவர்மா, அதே மாதிரி ரோல் அவன் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு 40 நாட்கள் நடந்தார். அதுதான் ஈஸ்டுக்கு முன்னால் 40 நாள் பாஸ்டிங்க. 40 நாள் பிறந்த ஆண்டவரே உனக்கு எவ்வளோ வேலை இருக்கு, என்னடா இப்படி இருக்கு என்ன. நான் பயந்து திரும்ப குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டான். கெபிக்குள்ள திரும்ப ஆண்டவர் ஒரு சைக்கிள் ஒன்று வருது, இப்படி முழக்கம் சத்தம், கடவுள் இல்லை. அடுத்து எர்த்குவேக் வருது, அங்கேயும் கடவுள் இல்லை. அடுத்து ஃபயர் வருது, அழிவு எப்படிலாம் வருது பாருங்க, அங்கேயும் இல்லை. அண்ணன் மெல்லிய சத்தத்தோடு பேசி அவன் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் அதிகம்ப்பா, நீ போக வேண்டிய தூரம், நீ எகிப்து ராஜாவா அபிஷேகம் பண்ணணும், எலிசா உனக்கு கீழே நீ சீசரா உருவாக்கணும், அப்படிப்பட்ட சீசத்தை அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்னடா அங்கே உட்கார்ந்துருக்கிற, நீ போய் உன் லைஃப் முடிஞ்சிட்டு, நான் என் வார்த்தைக்கு நீ கீழ்படியில, 490 பேரை கொண்டுட்டேன், அதனால உனக்கு இறங்க சம்பந்தம், நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணுங்கிற. ஒருவேளை இன்னைக்கு மாணாக்கராக்கிற நீ உங்களுக்கும் எனக்கும் மேசியாவை கண்டுவிக்கிறோம். மேசியா என்பவர் யோவான் 4 அதிகாரத்தில் ஒரு பாவியான பெண்ணோடு பேசுகிறார். அவளுக்கு ஜீவத்தண்ணீரை கொடுப்பேன்ங்கிற. அவள் கேட்கிற, ஐயா ஜீவத்தண்ணீர் பெற்றுக்கொள்ளன்னா என்ன அங்கே வரமாட்டேன், என்ன உலகமே நீ ஒரு மாதிரி பேசுது, எனக்கு ஜீவத்தை நீ கொடுத்தன்னு கேட்கிற. அப்போ புருஷனை கூட்டிட்டு வாங்குறப்போ அவ சொல்றா, எனக்கு புருஷன் இல்லப்பா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருக்காங்க, உண்மை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டா. அதுதான் சொல்றான், மேசியா என்பவர் ஒரு வருவார், அவர் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். அந்த மேசியா தானா நீங்க? அதுதான் இங்க அந்திரேயா சொல்றார், பேதுருளியிட்ட நான் மேசியாவை கண்டேன், விடுதலை நாயகனை கண்டேன் சொல்றார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு விடுதலை நாயகனை பெற்றிருக்கிறோம், பெற்றிருக்கிற நீங்கள் தானோ அந்த மேசியாவை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த மேசியாவின் படி நம்மை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த மேசியாவை நாம் அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? மேசியாவை ஏற்றுக்கொண்டு மேசியாவை பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? மேசியா எனக்கு ரட்சகராய் வந்தார். அந்த மேசியா எப்படிப்பட்ட மேசியா பாருங்க. ஒரு அப்பா
தப்பிலையை மனம் போல வளர்த்தார். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் இங்கே வீட்டிலேருந்து கேசிஎஸ்க்கு நடந்து வருவேன், தனலட்சுமி ஸ்கூலில் 2 வருஷம் படித்தேன், அங்கேயும் நடந்து வருவேன். கிட்டத்தட்ட அது ஒரு 6 கிலோமீட்டர், பஸ்ஸில் 2 காசு டிக்கெட் இல்லை, புஸ்தகத்தாய் டீச்சர் டீச்சரோடு நடந்து வருவேன். இல்லை, அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் என் மகனுக்கு அவன் கேட்குற லக்ஸரி கார்லாம் வாங்கி கொடுக்குறேன். நான் வாங்காதடான்னா வாங்காமல் வாங்கிறான். அவனுக்கு இடவிதமாக கார் வேணும். அதே மாதிரி அவங்க அப்பா அவனை செல்லும் போல வளர்த்தார், கை நிறைய பணம் கொடுத்தார், உலக பிரகாரமான இச்சைகளை தன்னை அழித்து கொண்டார். உலக பிரகாரமான குடி கஞ்சா போதை வஸ்து தன்னை அழித்து கொண்டார். ஒரு நாள் ஒரு காட்டில் நீங்கள் வில்லேஜ் மியூசி ஐயா இன்னைக்கு பொதுட்டூர் பேட்டை போயிட்டு வந்தேன்னு நாங்கள். அதே மாதிரி வில்லேஜுக்கில் போனால், காட்டு பகுதியில் போனால் எல்லா பாலத்திலையும் உட்காந்து 2 பேர் உட்காந்து தண்ணி அடிப்பான். அதே மாதிரி 4 பேரும் உட்காந்து ஒரு காட்டுக்குள்ளே தண்ணி அடித்தாங்க. தண்ணி அடிச்சுட்டு இருக்கப்போவே 4 பேருக்கும் சண்டை வந்தது. இதில் என்ன பண்ணா, இவன் தான் செலவு பண்ணா, அந்த பாட்டிலை உடைச்சான். தன்னோடு போதையில் அவனுக்கு என்ன செய்வன்னு தெரியாமல் பாட்டிலை உடைச்சி தன்னோடு போதையில் இருந்த தன் நண்பனை குத்துனான். ஓடி சத்தம் போட்டு இறந்துட்டான். பக்கத்து கிராம மக்கள்லாம் ஓடி வந்துச்சு. ஓடி வந்து ஐயோ கொலை கொலைன்னொடனே அவனுக்கு போதை இறங்கி போச்சு. தன்னை காப்பாற்ற முயற்சி செய்தான், ஓடினான் ஓடினான், தன் தகப்பனை நோக்கி ஓடினான், கதவை தட்டினான். அப்பா வந்து பார்த்தார், பையனுடைய சட்டெல்லாம் பிளட்டு, ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, லெட் பிளட்டு இப்போவும் குத்திருக்கான். என்னடா நடந்தது மானு உள்ளே வந்து கூப்பிட்டு கதவை மூடிட்டார். அவன் போட்டிருந்த சட்டையும் அவர் போட்டிருந்த சட்டையும் ஒரே கலர், ஒரே டிசைன். மகனை மாதிரி இல்லை, நண்பனைப் போல சிநேகிதனைப் போல மகனை நேசித்தார். வேகமாக சட்டையை அவுத்தார். அவன் சட்டையை அவுக்க சொன்னார். உன் சட்டையை எனக்கு கொடுனார். இவன் சட்டையை அவருக்கு கொடுத்தாரு. அவன் குத்துனதால் கொலகாரனை தேடி ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. கதவை திறந்தார். இவர் பிளட்டோடு நின்னார். இவர் தான் கொலை பண்ணுவோம்னு இவர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. தூக்கு தகப்பனை போடுமுன்னு அந்த பையன் சத்தப்பட்டான். தகப்பா, நான் அல்லவா குற்றவாளி, நான் அல்லவா கொலைகாரன், எனக்கு விடுதலை கொடுங்க. ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்கன்னா, ஒருவேளை இன்னைக்கு நம்மை ஆண்டவரை பிரட்சிப்பின் வழியில் நடத்தியிருக்கிறார், ஒரு மீட்பின் வழியில் நம்மை உருவாக்கியிருக்கிறார், அநேக மக்களை மரண குழியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் பிறருக்கு நம்முடைய ரட்சிப்பை எப்படி சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோம், பிறருக்கு நம்முடைய ரட்சிப்பை எப்படி சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோம். தேவி கார்மேல் மைக்கேல் அம்மையார் இங்க திருப்பத்தூர் பகுதியில் ஏலகிரி மலைக்கு ஊழியத்துக்கு வந்தாங்க. வாலிப மகள் ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறப்போ அந்த பகுதி நல்ல ஒரு குளிர்ச்சியான பகுதி. திருநெல்வேலி மாவட்டம் வந்து ஒய்ட்ஸுங்கிற ஒரு மிஷினரியே அங்கே வந்தார். அந்த அம்மா ஃப்ரம் இங்கிலாந்து. அந்த அம்மா கண்கள் வெள்ளக்காரங்க கண்களைப் போல இல்லை, நம்முடைய கண்களைப் போல இருக்குமா. அந்த அம்மா சின்ன வயசில் கேட்டுச்சாங்க, இப்போ நமக்கு வெள்ளக்காரங்க கண்களுக்கு வந்தால் நம்மளை பூனை கண்ணுமான். அப்போ அவன் கருப்பு கண்ணு தான் அவனை என்ன பட்ட பேர் சொன்னான்னு தெரியல. அம்மா சின்ன பிள்ளையில ஜெபம் பண்ணுவான், ஏன்ப்பா எனக்கு இப்படி கண்ணை தந்தீங்கன்னு. இந்தியாவுக்குள்ளே வந்த பிறகு தான் ஆண்டவர் எனக்கு இப்படி ஏன் இந்த கண்ணை கொடுத்துருக்கிறாருன்னு வந்த அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன்னு. மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன், இது குழு பிரதேசம் நேர மாதிரி, இங்கே அநேக மிஸ்ரீகள் இருக்காங்க, அநேக திருச்சபைகள் காணப்படுது, ஏலகிரி மலையே நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, எனக்கு உனக்கு இங்கே ஊழியம் இல்லை. உண்டிய ஊழியம் என்பது எங்கே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அங்கதனுடைய காலை என் கூட வான் கூட்டு போனார். கூட்டிட்டு போய் பண்ண விளங்குற ஊரில் கொண்டே விட்டார். தேவ தாசிகள்ங்கிற ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. வாலிப பெண்களை பொது இடங்களில் கொண்டே விட்டுருவாங்க, எந்த ஆண்களும் அவங்களை யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்க பெண்களை சந்தித்து நீ காஸ்பல் சொல்லுனாங்க. அது ரொம்ப கஷ்டம், அந்த பெண்கள் அந்த இடத்துலேருந்து வெளியே வராது. வந்த அந்த பெண்ணுக்கு பெயர் என்ன பெயர் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அந்த பெண் அந்த தொழிலை விட்டு வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த பெண்ணுக்கு இந்த அம்மா காஸ்பல் சொன்னாங்க. அந்த அம்மா தான் டோனா ஊரில் 450 ஏக்கர் இடம் வாங்கினாங்க. 450 ஏக்கரில் 200 ஏக்கர் கிட்டத்தட்ட
இப்படிப்பட்ட பெண்களுக்கென்று காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்தாங்க. யாரெல்லாம் அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்களோ அவங்கள விவசாயம் பண்ண சொன்னாங்க அந்த இடத்துல. அதன் மூலம் வர வருமானத்தை அவங்கள சாப்பிட சொன்னாங்க. ஒரு பெரிய திருச்சபை டோனாவூர் அந்த உள்ள இருக்கு. டோனாவூர் என்ட்ரன்ஸ்ல சிஎஸ்ஐ திருச்சபை இருக்கு. அந்த திருச்சபை இல்லை, உள்ள ஒரு பெரிய திருச்சபை இருக்கு. அங்க ஆண்கள் உள்ள போக முடியாது, பெண்களுக்கென்று அந்த திருச்சபையை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அங்கதான் மிஷினரியுடைய பிள்ளைகள் சந்தோஷ் வித்யாலயாங்கிற ஒரு பெரிய பள்ளிக்கூடம் உள்ள இருக்கு. இந்தியாவில் நம்பர் ஒன் ஸ்கூலா இருக்கு. ஒருவேளை தன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சாங்க நம்முடைய சீஷத்துவம். இன்னைக்கு வலது கைக்கும் அந்த எலியாவை பார்த்து சொன்னாரு, எலிசாவுக்கு போய் நீ அபிஷேகம் பண்ணு, அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணு, உனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, நீ போய் கெவியில படுத்திருக்கிற. மெல்லிய சத்தத்தோடு பேசின ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், மகனே மகளே உன்னை அர்ப்பணிப்பண்ண, மேசியாவை கண்டும் விடுதலை நாயகனை கண்டும் விடுதலை நாயகை கண்டு கொண்ட நீங்கள் நானும். சங்கீதம் 34:12 ஐயா சொல்ல, நான் உனக்கு போது எனக்கு போக வேண்டிய வழியை சொல்லித்தாங்கன்னு சங்கீதக்காரன் கேட்கிறாரு. அந்த கேட்கிற நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. ரோமர் 16:16 சொல்லுவது, பரிசுத்த முத்தத்தோடு எல்லாரையும் முத்தம் செய்யுங்க. அவர் அவரை வாழ்த்தினார், அவர் அவரை வாழ்த்தினார், அவர் அவரை வாழ்த்தினார் சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்க எல்லாருக்கும் முத்தம் செய்யுங்கன்னு சொல்றாரு. நாம் அப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? பிறரை நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதே உன்னத பணிய இன்னைக்கு இந்திய மிஷனரி சங்கம் மகாராஷ்டிரா கர்நாடகத்துக்கு இடையில இண்டிங்கிற ஒரு பணத்தீளத்தில் செய்து, அதே பணியை என்எம்எஸ்ஐ நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா அதே பெட்டு பொட்டு கட்டி விட்ட மக்களுக்கு பணி செய்து. அந்தம்மா 1150 வருஷங்களுக்கு முன்னால பண்ணாங்க. இன்னைக்கும் இப்படிப்பட்ட பெண்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? ஐயா நான் ஜெபிக்கிறேன், நான் மிஷனுக்கு காணிக்க கொடுக்குறேன். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ஒரு 6 மாதம் போங்க, 1 வருஷம் மிஷினரியாக போங்க, உங்கள் வீட்டில் 3 பிள்ளைகள் மிஷன் ஊழியத்துக்கு கொடுங்க. நேற்று ஒரு தம்பி ஃபோன் பண்ணார், ஒருத்தர் பெரிய நண்பரை பிடித்து ஃபோன் பண்ணார், ஐயா ஒரு 7 பையன் பிடி படிக்கிறான், அவனுக்கு உதவி செய்யுங்கன்னார். ஐயா அவரை ஃபோன் பண்ண சொல்லுங்கன்ட்டேன். அவர் ஃபோன் பண்ணார். அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்டு, பிடி படிக்கிறேன்னே எனக்கு உதவி செய்யுங்கன்னார். எந்த காலேஜ் என்ன? அந்த காலேஜோட ஃபீஸை சொன்னேன். பணம் இல்லாமல் நீ எவன் படிக்க போ சொன்னான். ஊழியம் தான் பார்க்கணும், என்எம்எஸ்க்கு போ, ஐஎம்எஸ்க்கு போ, ஐஎம்எம் போ, எவ்வளோ எஃப்எம்பிக்கு போ, விஸ்வாணிக்கு போ, சேலம் மினிஸ்ட்ரிக்கு போ, காசே தேவையில்லை. ஆண்டும் நல்லவன் தான் சொல்லணும். எதுக்கு நீ ஒரு பிடி படித்து ஐயராகி திருச்சபையில் போய் 4 பேரை ஏமாத்தணும்னு நினைக்கிற? எதுக்கு அரசியல் பண்ண நினைக்கிற? இன்னைக்கு ஊழியனுக்கு இவ்வளவோ தேவைகள் இருக்கு, மக்களுக்கு காஸ்பல் சொல்ல வேண்டிய நிலைமை இப்படியோ இருக்கு, நீ அதுக்கு போகல. அவன் எதுக்குற அந்த ஆல்ட்ட போய் போனை கட்டணும், போன அவனே கட் பண்ணிட்டு போயிட்டான். பொதுவா பிடி படிக்க போறேன்னு துட்டு கேட்கறதுக்கு என்னுடைய பதில் இதுதான், நான் எப்போ மிஷனுக்குள்ள போனோம் அறுப்பு மிகுதி வேலையாட்களும் வேதனை இருக்கு. ஊழியம் என்பது சிலுவை, மரணம். போலீஸ்காரங்களும் மிலிட்டரியும் வீட்டுக்கு வருவோங்கிற நம்பிக்கை கிடையாது. எப்போ சுட்டாலும் சுட்ட துப்பாக்கி குண்டை வாங்கிக்கணும், அதுதான் அவங்களுக்கு சேஃப். நோ சேஃப்டி, நோ காட் உங்களுக்கு. அதுதான் மிஷன். ஒருவேளை அப்படிப்பட்ட சீஷத்துவத்துக்கு ஆண்டு நம்ம அழைக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஒப்பு கொடுக்குறப்போ உங்கள் குடும்பங்கள் உயர்ந்து காணப்படும். கடந்த நாட்கள் ஐஎம்எஸ் சேலுக்கு போயிருந்தேன். ஜெயராஜனர் கம்பெனியோட ஒரு கொள்ளு பேரன் வந்திருந்தார். ஊட்டியில் கொடைக்கானலும் முக்கால்வாசி இடம் அவங்க இடம் தான், அந்த பகுதி பெரிய பெரிய குளம் எல்லாமே ஜெயராஜன பாக்கியம். அவர் யாருன்னா என்எம்எஸ்ஐயுடைய ஃபவுண்டர், ஐஎம்எஸ்ஸுடைய ஃபவுண்டர், சிஎஸ்ஐ சிஎனுடைய உருவாக்குனவர், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓஎம்சியுடைய ஜென்ரல் செக்ரட்டரி, வேதநாயகம் அசரியா சுவாமியுடைய கொள்ளு பேரன். அவர் பேரனுக்கு பேரன் ஜெயராஜ நாடார் என்பது அவருக்கு லேபிளோட, தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த விஎஸ் அசரியாயாக்கு இவ்வளோ பெரிய வாழ்வு கிடைச்சிருக்கு பாருங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு கன்னியாகுமரியில 25 ஏக்கர்ல ஸ்கூல், ஊட்டியில 150 ஏக்கர்ல ஸ்கூல், கொடைக்கானல்ல 200 ஏக்கர்ல ஸ்கூல். இன்னைக்கு 92 வயசு ஒரு டாக்டர் இருக்கார், எம்டி டாக்டர் மதுரையில், அவருடைய பேரன் அப்படி உயர்ந்திருக்காங்க. என்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ
ஊழியத்துக்கு போய் செய்கிறோமோ, ஊழியனா இஎம்எஸ் கூட போனேன், என்எம்எஸ் கூட போனேன், ஃபீல்டு விசிட் போனேன், அங்கே இருக்க டூரிஸ்ட் சென்டரை பார்த்துட்டு வந்தேன். இது ஏமாத்துற வேலை, இதை நான் ஒத்துக்கிறதுலாம் போகிறதில்ல. நான் 6 வருஷம் போனேன், ஒரு நாளும் ஒரு டூரிஸ்ட் சென்டருக்கு நான் போய் இறங்கி பார்க்கல. 6 மாதம் அந்த ஊரில் இருந்து ஊழியம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட அழைப்புக்கு ஆண்டவர் அழைக்கிறார், நாம் ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனை, எங்களோடு பேசியிருக்கீங்க நன்றி தகப்பனை. ஒரு விசைக்கூட மாணாக்கராக்குக, சீஷராக்குங்கன்னு சொன்னீங்க தகப்பனை. என்னையே ஒரு சீஷத்துக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபை செய்யப்பா. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும். பாரம்பரிய மிக்க திருச்சபை தகப்பனை, 176 ஆண்டுகள் கடந்து வந்த கிறிஸ்துநாதர் திருச்சபை தகப்பனை, எவ்வளோ பெரிய ஊழியர்கள், எவ்வளோ பெரிய மிஸ்ரைகள், எவ்வளோ பெரிய ஆயர்கள் இங்கேருந்து உருவாகியிருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட இடத்துல நானும் ஊழியனாய் உருவாகணும்ப்பா. உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய இறக்கத்தை எனக்கு தாங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போ இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பன்.